திருநெல்வேலி டவுன் தெற்கு ரத வீதியில் KLM ஆக்சிவா ஃபின்வெஸ்டின் புதிய கிளை திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இத்திறப்பு விழாவில் திமுக நெல்லை விவசாய அணி மத்திய மாவட்ட செயலாளர் எஸ் வி பொன்னையா பாண்டியன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நெல்லை மாநகர மகளிரணி திருநெல்வேலி 26வது வார்டு கவுன்சிலரும் கலைஞர் கருணாநிதியின் வரலாற்று ஆய்வாளருமான பிரபாசங்கரி குத்துவிளக்கேற்றி வைத்தார். நிகழ்ச்சிக்கு KLM ஆக்சிவா ஃபின்வெஸ்ட் CEO மனோஜ் ரவி, வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீகாந்த் நாயர், ரீஜனல் மேனேஜர் ஜூலியட் அருண் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக 25வது வார்டு கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் எடக்கிட்டு, 28வது வார்டு கவுன்சிலர் சந்திரசேகர், நெல்லை கிழக்கு மாவட்ட பிரதிநிதி வசந்தகுமார், டவுன் வியாபாரிகள் நலச்சங்கம் ஸ்டீஃபன், பிரேம்குமார், தொழிலதிபர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்திறப்பு விழாவில் திருநெல்வேலி டவுன் கிளை மேலாளர் சத்யா கார்த்திக் வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். வணக்கம். திருநெல்வேலி டவுன் வாகையடியிலாளர் பக்கத்தில் KLM ஆக்சிவா ஃபின்வெஸ்ட் எங்கள் புதிய கிளை தங்கநாய் கடன் பார்த்துருக்கோம். பேர் பொனையாப்பாண்டியன் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. மக்கள் எல்லாம் பேராதார கொடுக்கணும். தங்கநாய் கடன் மற்ற எல்லா எங்கள் நிதி நிறுவனங்களோட நாங்கள் கூடுதல் தொகை கொடுக்குறோம். வட்டி கம்மியாக கொடுக்குறோம். மக்கள் பேராதார தரணும். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.